இருந்தாலும் ஆண்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு தான் விடை கொடுத்துட்டு இருக்கும்னு சொல்லலாம். நியூட்ரிஷன்ல பிளஸ் நீங்க கேட்கக்கூடிய கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே மேக்சிமம் நான் ஆன்சர் சொல்றேன். சில பேர் ரொம்ப ஃபன்னா சில க்வெஸ்சன்ஸ் இருக்கு, அதெல்லாமே நான் ஸ்கிப் பண்ணிட்டு போறேன். ஏன் அப்படின்னா அது ஃபன் இங்கே வந்து நம்ம ஹெல்த் கேர்ல ஃபன் பண்றதுக்கான இடம் கிடையாது. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ்க்கு நான் மேக்சிமம் ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். அண்ட் காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா ஆண்களுக்குள்ளையுமே மேக்சிமம் நம்ம வந்து ஹெல்த்தியாக தான் இருக்கோமா அப்படின்ற ஒரு கேள்வி எக்ஸ்பெஷலி வரக்கூடிய பிரச்சனை எப்படின்னா, கல்யாணம் ப்ரிப்பரேஷன் ஒரு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இந்த குழந்தை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பிளான் பண்ணும் பொழுது ஆண்களுடைய மனசில் இந்த ஒரு கேள்வி வந்து அகெயின் அண்ட் அகெயின் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஹெல்த்தியாக தான் இருக்கோமா, நம்மளால ஒரு ஹெல்த்தியான ஹாப்பினஸ் நம்ம மனைவிக்கு வந்து கொடுக்க முடியுதா, எதனால வந்து குழந்தை வந்து ஸ்கிப் ஆகிட்டே இருக்கு, ஏன் இன்னும் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு, நம்ம வந்து ஹெல்த்தியாக தான் இருக்கோமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மனசுக்குள்ளே இருக்கும். பட் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு டெஸ்ட்டு நீங்கள் வீட்டில் செய்கிறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக ஒரு லேப்ல நீங்க டெஸ்ட் பண்ணலாம். யூஸ்வலா இப்ப பிரச்சனை இருக்கு, எனக்கு வந்து அன்ஹெல்த்தியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஆலோசனை படி ஒரு லேப்ல இல்லை லைக் ஒரு மருத்துவரை அணுங்கி நீங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் ஃபார்மேட்டா பண்ணணும், அதுதான் ப்ரொசீஜரும் கூட. பட் சில பேருக்கு மனசுக்குள்ளேயே இந்த ஒரு கேள்வி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், எப்படி நான் வீட்லேயே ஒரு எமர்ஜென்சிக்கு நான் டெஸ்ட் பண்ணி பாக்குறது அப்படின்ட்டு. பட் இதுல 50-50 தான், ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கும் அன்ஹெல்த்தின்னு காட்டும், அன்ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கும் ஹெல்த்தியாக காட்டும். ஏன்னா தண்ணி, நம்ம தண்ணியில் வச்சு தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். அப்போது இது 50-50, அதனால தான் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன். உங்களோட மன திருப்திக்கு இந்த ஒரு டெஸ்ட்டை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ப்ளஸ் ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுட்டும் இன்ஸ்டண்ட்டாக ஏறக்கூடியதுக்கு நான் உங்களுக்கு வந்து பகிர்ந்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அகலமான பாத்திரத்துல ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க, பிளைன் தண்ணி, நார்மல் தண்ணி. தண்ணியை நல்ல வச்சுட்டு அதுக்குள்ளே உங்களுடைய விந்துவை உள்ள போட்ட உடனே அடியில் போய் உட்காந்துருச்சு அப்படின்னா நல்ல ஹெல்த்தியான கவுண்ட் இருக்குன்னு அர்த்தம். போட்ட உடனேயே மேலே மிதக்குது இல்லை ரொம்ப பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கு அப்படின்னா அன்ஹெல்த்தின்னு அர்த்தம். பட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது 50-50 தான். தண்ணியில் போட்டு டெஸ்ட் பண்ண உடனே நான் ஹெல்த்தியாக தானே இருக்கேன், எனக்கு போய் இப்படி அன்ஹெல்த்தின்னு பிரிஞ்சு பிரிஞ்சு காட்டுதே அப்படின்னு நினச்சி மன வருத்தம் வேண்டாம், கவலை வேண்டாம். இது வந்து டிபெண்ட்ஸ் தான், இது வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டாக ஒரு சாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வீட்டிலேயே ஆண்கள் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து செஞ்சு பார்த்து மன திருப்தியை வச்சுக்கலாம். ஓகே நானும் ஹெல்த்தியாக தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இந்த ஆண்களுக்கு இந்த டெஸ்ட் பண்ணும்போது கிடைக்கும். முக்கிய குறிப்பு, மாதத்துக்கு ஒரு வாட்டி பார்த்துக்குங்க உங்களோட, அதாவது பேபிக்காக ட்ரை பண்ணுறவங்க, நான் வந்து ஆரோக்கியமாக தான் இருக்கேனா அப்படின்றதுக்கு. மேக்சிமம் இதில் மூணு முக்கியமான ஒரு விஷயம் செக் பண்ணும்போது தெரியும் என்னன்னா, உங்களுக்கு வீட்டில் செக் பண்ணும்போது தெரியாது, ப்ராப்பராக நீங்கள் வந்து வெளியில் செக் பண்ணும்பொழுது முக்கிய விஷயம் எப்படி டாக்டர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு அதில் உயிரோட்டம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கவுண்ட் இருக்குது, எந்த அளவுக்கு ஸ்பீடாக நீந்துது அப்படின்ற ஒரு விஷயம் மேக்சிமம் இந்த மூணும் வந்து பார்ப்போம். அப்போ இது மூணுமே நம்மளுடைய இதில் ஹெல்த்தியாக இருக்கணும்னா ஆண்களுக்கு என்ன சாப்பிடணும் சொல்லக்கூடிய அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ஹைட்ரேட் பண்ணணும். ஹைட்ரேட்னா உடம்பை வந்து எப்போவுமே நீரோட்டமாக நீர்த்தன்மை உள்ளையாக வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல குளுமை உள்ள பழங்கள் எடுத்துக்கணும். அடுத்து நல்ல தலைக்கு வந்து எண்ணெய் வச்சு குளிக்கணும், ஏன்னா உடம்புல உஷ்ணமே வந்து அது தண்ணியாக மாற்றக்கூடிய தன்மை உண்டு, அதனால எப்போவுமே உடல் உஷ்ணம் இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த ஒரு மூணு. அடுத்து எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, நல்ல ஒரு ஆரோக்கியமான உடற்பயிற்சி முக்கியம். அடுத்து ஹெல்த்தியான உணவு முறைகளை எப்போவுமே ஃபாலோ பண்ணணும். அதில் எக்ஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பால், நிறைய முட்டை, நல்ல புரோட்டீன், ஃபைபர் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் இரத்த ஓட்டத்துக்கு தேவையான மாதுளை பழம், வாட்டர்மெலன், பேரிச்சம்பழம், அத்திப்பழம், இந்த மாதிரி ரத்தம் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு அந்த கவுண்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ முன்னாடி எப்படி இருந்ததோ விட்டுருங்க, இப்போ இந்த உணவுகளை கரெக்டாக ஹெல்த்தியாக ஃபாலோ பண்ணிவிட்டு
அடுத்த மாசத்துக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க, நீர்த்தன்மையா இருந்தது கூட ஜல்லி பதத்துக்கு கட்டியா மாறுறதுக்கு உணவு முறைகள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ சொல்ற விஷயங்களை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கும் பின்னாடி நீங்க செக் பண்றதுக்குமே நிறைய வித்தியாசங்கள் உங்களுக்கு ஹெல்த்தியில கொடுக்கும். அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயம் இப்போ நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுவீங்க, டெஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க. உங்களுக்கு அப்படி அன்ஹெல்த்தின்னு வந்துருச்சு, அன்ஹெல்த்தியாக இருக்குமோன்னு தோணுது அப்படின்ற ஒரு பட்சத்தில் கீரைகள், பழங்கள், காய்கள் எல்லாமே நல்லா சாப்பிடுங்க. ஈவன் நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் நல்ல சிக்கன், மட்டன், மீன்கள் இது மாதிரி நிறைய ஆரோக்கியம் நிறைந்த உணவுகள் நீங்கள் எது வேணாலும் சாப்பிடுங்க. ஆனால் முக்கியம் நீர்த்தன்மை உள்ள பழங்களும் காய்களும் விட்டமின் B12 உள்ள உணவுகள் நிறைய எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இன்னும் நல்லது. ஸோ இந்த மாதிரி உணவு முறைகளை சொல்றத கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ எல்லா நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. ஹிட் ஆஃப் தி சேக்கேர்.